ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு முத்தான மூணு ஃபேக்ட் சொல்ல வந்திருக்கேன். நான் உங்க தீபிகா. இசைக்கு வயசே இல்லை, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கலை கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட மியூசிக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் ஒன், நம்ம பாடும்போது ஆர் மியூசிக் கேட்கும்போது நம்மளோட பிரெயின் ஃபுல்லாக ஆக்குபைடாக இருக்கும் அண்ட் ஒரு எனர்ஜி கொடுக்கும். சொல்ல போனால் தனியாக பாடுறதுக்கும் ஒரு கூட்டமாக சேர்ந்து பாடுனா மைண்ட் இன்னும் ஜாஸ்தியாக ஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லப்படுது. மியூசிக்னால பிளான்ஸ் வேகமாக வளருதுன்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிமே உங்கள் மைண்டை உடனே ஜாலி அண்ட் எனர்ஜெட்டிக்காக வைக்க மியூசிக் கேளுங்க. நம்பர் டூ, மியூசிக் கேட்குறதும் ஒரு வகையான ஹீலிங்னு சொல்லலாம். நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க இல்லை பெயினாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சேட் சாங்ஸ் இல்லை மோட்டிவேஷனல் சாங்ஸ் கேட்காம நல்லா குத்துப்பாட்டாக கேளுங்க. உங்கள் டிப்ரெஷன்ஸ் ஓடியே போயிடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம விளையாட்டாக சொல்லியிருப்போம், உங்கள் ஃபேமிலி சாங் சொல்லுங்கள், அதுலேருந்து உங்கள் ஜென்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு. ஆனால் அது 95% உண்மைதாங்க. பிரெயின் இன்ஜுரி ஆனவங்க, ரொம்ப நாள் கோமாவில் இருக்கிறவங்க, பழசை மறந்தவங்களுக்கு மியூசிக் கேட்கறதுனால ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டுக்கு திருப்பி வரும். இதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்மள பல பேருக்கு சடனாக குறிப்பிட்ட பாட்டு கேட்கும்போது ஒரு பர்சனல் கனெக்ட் ஃபீல் ஆகும். அப்படி இருக்கும்போது பேஷன்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்பர் த்ரீ, நீங்கள் டெய்லி பண்ணுற ரொட்டீனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாட்டு கேட்டுக்கிட்டே பண்ணுங்கள். உதாரணத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, ட்ராவலிங், ஆஃபீஸ் ஒர்க்ஸ், இப்படி எது பண்ணும்போதும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, ரத்த அழுத்தம், வலி எல்லாம் குறைஞ்சி அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக தூங்குவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமாக நான் ட்ராவலிங்னு சொல்கிறது, நீங்கள் பஸ்ஸில், ட்ரெயினில் இல்லை காரில் போகும்போது சைடில் இல்லை பின்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா மட்டும் கேளுங்க. இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டு டிரைவ் பண்ணாதீங்க. ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம மியூசிக் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு குணா படத்துலேருந்து கண்மணி அன்போடு காதலன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அண்ட் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.